டபுள் ஆக்ஷன் விக்ரம் பிரபு, டபுள் ஆக்ஷன் நிக்கி கல்ராணி, சதீஷ் சூரி இவங்களை வச்சு கொஞ்சம் காமெடி கலந்து 2.5 மணி நேரத்துக்கு ஒரு படம் எடுத்தா மக்கள் தேட்டருக்கு வந்துடுவாங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதை பக்காவாக எடுக்கணும்னு நினைக்கல. சிவாஜியோட பேர்னை வச்சு அப்பா பிரபு காலத்து கதையை பக்காங்கிற பேரில் படமாக எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியே தொடர்ந்து நிறைய படங்கள் நடித்து பிஸியாகவே இருக்கிறதுனால விக்ரம் பிரபுவுக்கு நல்ல கதைகள் கேட்கறதுக்கான டைம் இல்லை போல இருக்கு. ரெண்டு விக்ரம் பிரபுவோட கதையும் ரொம்பவே சுமாருங்கிறதுனால ஒவ்வொரு விக்ரம் பிரபு கூடவும் ஒரு காமெடியன்கள். சூரி, சதீஷ் இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா கடைசி வரைக்கும் தியேட்டரில் தாக்கப்பிடிச்ச கொஞ்ச நஞ்ச பேரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரோட காமெடி கூட ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. திருவிழா பேக்ட்ராப்பில் வச்சு எடுத்தால் படம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் களத்துக்கேற்ற கதையை தேர்ந்தெடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க பக்காவோட டீம். சில படங்கள் மொக்கையாக இருந்தாலும் ஒரு சில பாடல்கள் நல்லா இருந்து அந்த படத்தை காப்பாற்றும். அப்படி ஒரு வாய்ப்பும் இந்த படத்தில் இல்லாமல் போயிடுச்சு. ரஜினி ரசிகர் மன்றம் வச்சு நடத்துகிற நிக்கி கல்ராணி அப்பப்போ பேசுகிற ரஜினி டைலாக்ஸ் படத்துக்கு தோய்வை தருது, அதே சமயத்தில் ஆடியன்ஸ்க்கு எரிச்சலையும் தருது. 45 நாள் விரத மாதிரி இவ்வளவு நாள் கழித்து தியேட்டருக்கு ஆர்வமாக படம் பார்க்க போகிற ஆடியன்ஸ்க்கு பக்கா ஏமாற்றத்தை தான் தரும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வுட்ஸ்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.